திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தாராபுரத்தில் இட்லி தோசை மாவாட்டி விற்பனைக்காக வைத்திருந்த 100 கிலோ ரேசன் அரிசி உணவு பாதுகாப்பு துறையினர் நேரில் சென்று பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட சுப்பிரமணிய திருக்கோவில் தெருவில் கடந்த சில நாட்களாக ரேசன் அரிசி இட்லி மாவு அரைத்து பாக்கெட் பாக்கெட் போட்டுக்கொண்டு விற்பனை செய்வதாக திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினருக்கு வாட்ஸ்அப் குழு ரகசிய தகவல் அளித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை பல்வேறு சமூக வலைதளங்களில் தாராபுரம் சுப்பிரமணிய திருக்கோவில் தெருவில் ரேசன் அரிசி ரேஞ்சர் ஆட்டோ மூலமாக ரேசன் அரிசி கடத்தி வருவதாக தகவல் வந்த இந்த நிலையில் அதனை நோட்டமிட்ட திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை காவல் ஆய்வாளர் திருமதி துளசி தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு மாவட்ட அலுவலர் ரவிச்சந்திரன், பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பொன்ராஜ், தாராபுரம் வட்ட வழங்கல் அலுவலர் செந்தில்பாபு, பறக்கும் படை வருவாய் அலுவலர் கார்த்திக்குமார் ஆகியோர்கள் தனிப்படை அமைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு ஆட்டோவில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 100 கிலோ இடையில் உள்ள 5 மூட்டைகளை பறிமுதல் செய்து இதில் ஈடுபட்டிருந்த மாவும் மில் உரிமையாளரை பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.